நாம் இந்த சீடியில் பார்க்க போவது இஸ் ஆர் வாஸ் வர் வில் பி அதோடு ஆம் இஸ் ஆர் வாஸ் வர் வில் பி ரொம்ப விசேஷமான மீனிங்கை கொடுக்கக்கூடியது இந்த வேர்ட்ஸ் ஆகும் ஆம் இஸ் இதுக்கு உச்சரிவு பாருங்க இஸ் என்று உச்சரிக்க வேண்டும் இஸ் இஸ் இல்லை இஸ் ஆம் இஸ் ஆர் வாஸ் வர் இதுவும் வாஸ் ஜெட் தான் உச்சரிக்கணும் வாஸ் இது இப்படி உச்சரிக்கணும் வாஸ் 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 இல்லை வாஸ் வாஸ் வர் WERE வர் Then will be, will be, அல்லது shall be. ரொம்ப விசேஷமான மீனிங் தரக்கூடிய வார்த்தைகள் இதுக்கு கூட have, has, had, will have. இல்லது shall have, will have, shall have. இதை கொஞ்சம் கவனமாக செயல்பட வைக்கணும் இவங்களை டேஞ்சரஸ் ஃபெலோஸ்னு சொல்லலாம் இதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன் என்னன்னா இவங்க அத்தனை பேரும் நம்மளை ஏமாத்திடுவாங்க எப்படின்னா கொத்தனார்னு ஒரு வேர்ட் இருக்கு தெரியும்ல மேசன் ஹெல்பர் சித்தன் கொத்தன் கம் சித்தன் இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வேலை பார்க்க வரும்போது கொத்தனார் வரலனா இந்த ஹெல்பரே கொத்தனார் ஆயிடுவாங்க அங்கே கொத்தனார் வந்துட்டாங்கன்னா ஹெல்பர் ஆயிடுவாங்க இப்போ இந்த ஆம் இஸ் ஆர் வாஸ் வோ வில் பி ஷெல் பி ஹாவ் ஹேஸ் ஹேட் வில் ஹாவ் அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் மெயின் வேர்ப் இருந்தால் இவங்க துணை வினை ஆக்சிலரி வேர்பாக ஆக்ட் பண்ணுவாங்க அந்த சென்டென்ஸில் வேறு வேர்ப் இல்லை அப்படி என்றால் மெயின் வேர்பாக வந்துடும் இவங்க மெயின் வேர்பாக செயல்படுவாங்க இவங்க மோர் பவர்ஃபுல் தேன் தட் ஃபைனைட் வேர்ப் கோ வென்ட் கான் ரைட் ரோட் ரிட்டன் சி சா சீன் அவங்களோட இவங்க மோர் பவர்ஃபுல் பிகாஸ் இவங்க வந்து மெயின் வேர்பாகவும் செயல்படுகிறார்கள் ஆக்சிலரி வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் துணை வினையாகவும் பயன்படுத்தப்படுகிறோம் நாம் பயன்படுத்துகிறோம் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்போ பிகினர்ஸ்க்கு இது பெரிய ப்ராப்ளம் இருக்கும் சில இடங்களில் துணை வினைக்கு மெயின் வேர்பாக நினச்சிக்கிறாங்க மெயின் வேர்பாக இருக்கும்போது துணை வினை ஹெல்பிங் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப்னு நினச்சிக்கிறாங்க நான் இது தெளிவாக எந்தெந்த இடத்துல இவங்க என்ன வேலை செய்கிறாங்க கொத்தனார் வேலையா மெயின் வேர்ப் இல்லை ஹெல்பர் வேலையா ஆக்சிலரி வேர்ப் துணை வினையாக வர்றாங்கன்னு பார்ப்போம் முதல்ல கவனமாக பார்க்கணும் ரொம்ப விசேஷமான செயல்பாடு உள்ள வாது அதனாலே தான் மெஜாரிட்டி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ரைட் இப்ப இதை பார்ப்போம் முதல்ல ஆம் எடுத்துடுறோமே இந்த ஆம்னு சொன்னோடனே அது என்ன சார் ஐ ஆம் ஆம்னா நான் அப்படி இல்லை ஆம் மீனிங் இருக்கிறேன் இருக்கிறேன் ஆம் மீனிங் இருக்கிறேன் என்ற மீனிங் இது வந்து மெயின் வேர்பா யூஸ் பண்ணப்படும் போது இருக்கிறேன் துணை வினை வரும்போதும் இருக்கிறேன் என்று தான் வருது இந்த ஆம் பாருங்க நம்பர் ஒன் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஐ ஆம் தமிழ்ல பாருங்க நான் இருக்கிறேன் ஏ டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஆம் மீனிங் இருக்கிறேன்
நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இதுக்கு நெகட்டிவ் ஐ எம் நாட். ஆம் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஐ எம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஐ எம் நாட். இதை ஷார்ட்டும் எழுதக்கூடாது. என்டி நம்ம வேறு இடங்களில் ஆண்ட்டு இசின்ட்டு போடுற மாதிரி இதை ஷார்ட்டாக எழுத முடியாது. தேர் இஸ் நோ கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஃபார் ஆம் ஐ நாட். ஆம் நாட்டுக்கு ஐ ஆம் நாட் அ டீச்சர். TEACHER நான் ஒரு ஆசிரியராக இல்லை. தமிழில் நம்ம ஐ ஆம் ஏ டீச்சர்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொல்வதில்லை. எப்படி சொல்லுவோம்னா ஐ ஆம் ஏ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், அதோட முடிச்சிடும். ஹீ இஸ் ஏ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர்.